फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆப் பார்க்க போகிறேன். என்னடா ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேறு லெவலில் ஒரு ஆப்பு. என்னன்னா நம்ம நிறைய பேத்துக்கு என்ன செய்வோம், தூங்கும்போது பெட்டுக்கடியில் வந்து செல்லை வச்சு தூங்குறதுக்கு நிறைய பேர்த்து பழக்க வரேன். ஏன்னா திடீர்னு டைம் எழுந்திரிச்சு டைம் பார்க்குறதுக்கு நிறைய பார்ப்பீங்க. அப்படி ஒரு சில நேரத்தில் மறந்த மாப்பில் பெட்டுக்கு தலாணிக்கு அடியில் அந்த மாதிரி செல் எங்கேயாச்சும் தெரியாமல் போயிடும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன போட்டு அங்கே இங்கேயும் தொலாட்டிருப்போம், தலையில் தலாணி எடுக்காமல் மேல் டாப்பில் ராவிட்டிருப்போம், தெரியாது நம்மளுக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா என்ன பண்ணுறது தெரியும், அடுத்தவங்க ஃபோனை வாங்கி போப்போம், தலாணி கடையில் இருக்கிறது அந்த டைமில் எந்த என்ன யோசிக்கணும் தெரியாமல் அங்கேயும் போட்டு டென்ஷன் ஆகிட்டுருப்போம். அந்த டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு ஆப்பு. என்னடா டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஆப்புன்றா, டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஆப் இல்லை, மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பு. என்ன ஆப்புன்ட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் ஆப்பு. எந்த எப்படின்னா அதோடய ஃபுல் விளக்கம் வந்து சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் விசில் அடித்தா மட்டும் போதும் உங்கள் ஃபோனை வந்து எங்கே இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே சர்ச் பண்ணி காமிச்சிடும். என்னடா சர்ச் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. விசில் அடித்தா போதும் உங்கள் ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் எரியும், அதில் ஏகப்பட்ட மியூசிக் வந்து இருக்கும். அந்த மியூசிக்கில் நீங்கள் எந்த மியூசிக் வேணாலும் வச்சுக்கலாம். என்ன அப்படா டக்குன்னு எனக்கு சொல்கிறான், நான் பார்க்கணும்டா உடனே பார்க்கணும்டா அப்படின்றீங்களா, போகலாம். அதுக்குள்ளே தான் இந்த அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்குது, டக்குன்னு போயிடலாம். உள்ள ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ, ட்ரிக்ஸு ட்ரிப்ஸு, அதேமாதிரி ஃப்ரீ ஃபயரை எப்படி பிசி மாதிரி செட், மொபைலை வச்சு பிசி மாதிரி எப்படி செட் பண்ணி போடுற எல்லா வீடியோ நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளில் வந்துடும், எல்லா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ போட்டதுக்கு அடுத்து எல்லா இன்னொரு ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரீ ஃபயரில் வந்து பிசியை கனெக்ட் பண்ணி பிசி மாதிரியே கீபோர்டு மவுஸை வச்சு மொபைல் மூலமாக எப்படி ஃப்ரீ ஃபயர் விளாட்றன்ற ட்ரிக்கு ட்ரிப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்துங்க, கவனமாக எல்லாம் பார்த்து. நீங்களே விளாட்ணும் உங்களுக்கு ஆசை இருந்தால், அதாவது பாண்டிகிள் சார்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து பெரிய மிகப்பெரிய பிசி பிளேயர் தான் ஃப்ரீ ஃபயரை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி நீங்களும் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணாதே அந்த மாதிரி ட்ரிக்ஸு ட்ரிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியும், நல்லா தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். இப்போ வாங்க ட்ரிக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்றீங்கன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. இல்லைன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும் பார்த்துங்க, இந்த வீடியோ கீழே வந்தீங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், ஒரு ஆப்போட லிங்க்கு. என்னடா அந்த முன்னாடி பார்த்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி அதிர்ச்சி, என்னடா கொஞ்சம் முக்கியம் தெரியும் கேட்குறீங்களா. ஒன்றும் இல்லை, என்னோடய மொபைலில் தான் நான் வந்து ஆப் வந்து எடுத்திருக்கேன், அதனால தான் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இல்லாமல் இருக்கும், ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பாருங்கள். என்ன சரிங்கன்னா உங்கள் மொபைல் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் என்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபின்ட் மை ஃபோன் பை விசில்னு போட்டுக்கோம். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நேராக ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் மியூசிக் கொடுத்துருக்கோம். மியூசிக் வந்து இது எல்லாத்துலேயும் ப்ளூ கலர் டிக் மாற்றிக்குங்க, எதுவுமே அந்த எல்லோ கலரில் மாற்றுறேன் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ப்ளூ கலர் டிக் மாற்றிங்க. டிக் மாற்றிட்டு இது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேலே பார்த்தீங்கன்னா விசில் டெலக்ஸு டெடிக்கேஷன் போட்டிருக்கோம், அதை வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிக்கிட்டு செலக்ட் ரிங் டோன் கொடுத்துருக்கோம், அந்த ரிங் டோனில் போயிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எந்த லிங்க் டோன் வேணால் உங்களுக்கு வச்சுக்கலாம், இந்த மாதிரி எந்த ரிங் டோன் வேணால் வச்சுக்கலாம். அப்படி வேணாம் எனக்கு வேறு ரிங் டோன் நல்லா கெத்தாக வேணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஒன்று கொடுத்துருக்கோம். மோர் அமைக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நான் என்ன வச்சுக்கேன்னா இது வச்சுருக்கேன், இல்லைன்னா நான் எனக்கு வேறு மாதிரி வேணும்னா இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம், இந்த மாதிரி என்ன மாற்றிக்கலாம். அது என்ன அந்த நேரில் போயிட்டு அந்த மியூசிக் ஒரு தடவை செட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மியூசிக்கு செட் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற செட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், எஸ் கேட்கும், யூ வாண்ட் திஸ் டவுன் ஃபார் த அலர்ட் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துங்க, எஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணிட்டு நைட்டாக வெளியில் போய்க்குங்க, வெளியில் போயிட்டு செட்டிங்குள்ளே போயிருங்க. செட்டிங்கில் போயிட்டு என்ன செய்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் விசில் வந்து வைப்ரேட்டாக எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணுமான்னு கேட்கும், ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளாஷோட லைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் வெளிச்சத்துக்கு அந்த த்ரீ ஃப்ளாஷ் மாதிரி போட்டுருக்கான், அந்த அதை அமைக்கிங்க. ஆவரேஜ் வேண்டாம், மினிமம் வேண்டாம், மேக்ஸிமம் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் கொடுத்துட்டு ரெண்டுமே டிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னா ஒரு டைம் உங்க செல் ஆஃப் பண்ணிருங்க பாருங்க, என் செல் ஆஃப்ல இருக்கு பாருங்க, நான் விசில் அடிக்க போறேன் பாருங்க, நான் இங்க வருங்க, நான் எதுவுமே செய்யல, நீங்க வந்து ஃபேக்கு நினைப்பீங்க, இங்க வருங்க செல்லு கூட இருந்தா இங்க இங்க வச்சிருந்த பாருங்க, ஏன்னா வேற எங்க வச்சா கேமராத்துக்கு காமிக்க முடியாது, இந்த பாருங்க நான் செல்ல கூட இருந்தா பாருங்க, செல்ல தொடவும் இல்ல, பட்டன் பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு, நான் எதுவுமே டச் பண்ணல, இப்போ பாருங்க ஃப்ளாஷ் ஏரியும் செல்லு மியூசிக் வரும் பாருங்க, நல்லா கவனம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படித்தான் உங்களுக்கு கேட்கும், வேற லெவலில் இருக்கும் இது, ஒரு பார்த்தீங்கன்னா ஆப்பே வேற லெவலில் இருக்கு. பர்சனலாக எனக்கு வந்து இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னன்னா இது நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. அதே அப்போ வந்து உங்களுக்கும் சொல்லணும்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணேன். இந்த ஆப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, அப்புறம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சுங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்குறீங்களா, பெருசாக உங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 meters அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப போகிறோன்னா ஒரு இது பெருசாக கேட்காது, நீங்கள் பெருசாக விசில் அடித்தா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஏன்னா நம்ம வாயிலேருந்து பெருசாக விசில் உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம், வேற நாளில் இருக்கும். எனக்கு வந்து பெருசாக விசில் அடிக்க தெரியாது, ஆனால் நான் தான் பாருங்கள் இன்னொரு தடவை கூட உங்களுக்கு ஃபுல் பண்ண கேட்க பாருங்கள், செல்லேருந்து இல்லை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதேமாரி வேறு டிப்ஸு டிப்ஸு ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி எந்த ஒரு ரிவ்யூ ப்ளஸ் எந்த உங்களுக்கு என்ன வேணாம்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் உடனுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு ஆப் இருக்குதுன்னு சில பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் முக்கியத்துக்கு, இது வந்து ஒரு சிலருக்கு தெரியாதவங்க இருக்கும்ல அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அமுக்கி ஆன்ட்ரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ போட்டதுனால உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லிங்கேஷ் குமார் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.